அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. ஒரு சூப்பர் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஒரு ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள். அந்த லைட்னிங் பற்றிலாம் என்னென்னு, ஒரு லைட்னிங்னா மின்னல் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் என்னென்னு பாருங்களேன். லைட்னிங் இஸ் எ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் கரண்ட், ரைட்? மின்னல் வந்து இயற்கையான கரண்ட்டுக்கு ஒரு அழகான உதாரணம். இன் டிபிக்கல் லைட்னிங், ஒரு உண்மையான மின்னலில் தெர் இஸ் 10⁻⁹ ஜூல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அக்ராஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 5 × 10⁻⁷ வோல்ட் டூரிங் ஏ டைம் இன்டர்வல் ஆஃப் 0.2 செகண்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு உண்மையான மின்னலப்போ 0.2 செகண்டில் 5 × 10⁻⁷ வோல்டேஜ் இருக்கும் பொழுது இவ்வளவு ஆற்றல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ரைட்? அப்போ என்ன கேட்குறாங்க, எஸ்டிமேட் தி ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ். என்னென்னது? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் க்ளவுட் அண்ட் கிரவுண்ட், மேகத்துக்கும் தரைக்கும் நடுவில் எவ்வளோ சார்ஜ் என்னாச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. தி கரண்ட் இன் தி லைட்னிங் போல்ட், மின்னல் தாக்குதலில் வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆச்சு. 0.2 செகண்டில் எவ்வளோ பவர் என்னாச்சு, டெலிவர் ஆச்சு. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையாக சில விஷயம் தெரியணும். நம்மளுக்கு தெளிவாக படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கலாம். இங்கே வோல்டேஜ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, வோல்டேஜ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூலும் சார்ஜ் மேலே எவ்வளவு எனர்ஜி கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு பேர் தான் வோல்டேஜ். இங்கே 5 × 10⁻⁷ வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எடுத்தோம்னா, அந்த நேரத்தில் ஒரு கூலும் சார்ஜ் மேலே 5 × 10⁻⁷ ஜூல்ஸ் ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்? அப்போ மொத்த எனர்ஜி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். வோல்டேஜையும் அந்த சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், மொத்த எனர்ஜி கிடச்சிரும். கரண்ட்டும் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ், Q/T. பவரும் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் பவர். இதுதான் பிள்ளையெல்லாம் ஐடியா. இந்த ஐடியா வச்சு இந்த ப்ராப்ளத்தை என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம கையாள போகிறோம். எப்படி பண்ணுறோம் பாருங்களேன். ஸோ நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி V இஸ் ஈக்குவல் டு E/Q தெரியும். ஸோ எனர்ஜி ஃபஸ்ட்டு எனர்ஜி தானே கேட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ பழைய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு E/Q, இங்கே சார்ஜ் கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ சார்ஜ் எப்படி கொண்டுப்பீங்க, சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு E/V, அப்படிதான் இல்லைங்களா? ஸோ எனர்ஜி கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், நான் என்ன செஞ்சுருக்கேன், V × Q = E, அதை வேறு வடிவத்தில் எழுதியிருக்கேன். ஸோ இங்கேருந்து Q நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லா வேலையும் ப்ளக்இன் பண்ணுங்கள். Vயோட வேல்யூ 5 × 10⁻⁷ × Q = 10⁻⁹. ஸோ 10⁻⁷ 10⁻⁹ அடிச்சிங்கன்னா அங்கே திஸ் பிகம் 100. ஸோ 5Q = 100, Q = 20 கூலும். ஸோ சிம்பிளாக என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ். ஸோ இங்கே 0.2 செகண்ட் மின்னல் அடிச்சிச்சு, 20 கூலும் போயிருக்கு. அப்போ எவ்வளவு, 20/0.2, 100 ஆம்பியர். பவர் இஸ் ஈக்குவல் டு V×I. வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 × 10⁻⁷ கொடுத்துருக்காங்க. கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 × 10⁻⁹ வாட்ஸ். சிம்பிளாக என்ன செஞ்சுட்டு போயிடலாம், சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளையலாம்.